வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவுக்கு நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ், அதில் சில விஷயங்கள் நான் எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த பைன், செரிபிளம், வைன், சிக்கரி, இந்த மாதிரி சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரே கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் இருக்க ஒரே ஆள் கூட வருவாங்க, இல்லை ஒரே வீட்லேயே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம எப்படி செலக்ட் பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள், பழகக்கூடிய மனிதர்கள்லாம் நீங்கள் ரொம்ப டீப்பாகவும் போகக்கூடாது, ஏன்னா மைண்ட் நமக்கு அதுலேயே ஆகிடும். அப்படியும் போகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க இவங்க இந்தந்த கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நல்லது, தப்பு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்கும். பென் அண்ட் பேப்பர் இருக்கிறவங்க நோட் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய டாபிக் நேம் வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ். என்ன ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்க்கும் மற்ற பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்வர்ட் பர்ச் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ். நம்ம வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் மலர் மருத்துவம் என்பது மனதிற்குள் எழுதக்கூடிய எமோஷன், ஃபீலிங், எண்ணங்களுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கானவும் ராசி, நட்சத்திரம், வாஸ்து, எண்கணிதம் அதற்கான மலர் மருத்துவம் அல்ல அப்படின்றது தான் நம்மளுடைய கோட்பாடு. எட்வர்ட் பர்ச் சொன்ன மாதிரி ஏழு வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும், ஏன்னா இது புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ரொம்ப 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 எளிமையாக, ரொம்ப ஈஸியான ஒரு மருத்துவம் வந்து மலர் மருத்துவம். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அடங்கு அடங்காது, அது ஒரு கடல் மாதிரி இருக்கும் ரிசல்ட்டு. அது சின்ன ரெவ்யூ வழக்கம் போல் நம்ம பண்ணிடலாம், ஏன்னா அது பண்ணால் தான் நமக்கு வந்து ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அது கிளாஸில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு செக்ஷன். நீங்கள் சரியா, ஏழு வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏழு வகையான மனிதர்கள் யார்? பயப்படக்கூடிய மனிதர்கள், தடுமாற்றம் உள்ள எண்ணம் படைத்த மனிதர்கள், அதாவது உறுதியற்ற மனநிலையில் உள்ளவர்கள், கனவு உலகத்தில் இருப்பவர்கள், தனிமையான சூழ்நிலையில் இருப்பவர்கள், புற சூழலால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள், ஆசை, நிராசை, விரக்தி, அதே நிலையில் இருப்பவர்கள், அடுத்தவருடைய நலனில் அதிக அக்கறை எடுக்கக்கூடிய மனிதர்கள். ஏழு வகை. இதில் பார்த்திங்கன்னா பயம் 5 வகை, தடுமாற்றம் வந்து ஒரு 6 வகை, கனவு உலகம் 7 வகை, தனிமை 3 வகை, புறச்சூழல் 4 வகை, ஆசை நிராசை அது விரக்தியில் வந்து 8 வகை, அடுத்தவர் நலனின் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள மனிதர்கள் வந்து 5 வகையாக பிரிக்கலாம் நம்ம. இது வந்து இந்த ரெவ்யூ எப்போவுமே நீங்கள் சொல்லி 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 பார்த்துக்கணும், சரிங்களா? இதுதான் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்ன்றது. இதுதான் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடி மீன்ஸ் மனநிலைகளுக்கு ஏற்ப மருத்துவமே தவிர நோய்களுக்கான மருத்துவம் அல்ல அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற போல நம்மளுடைய மனசு மாறிட்டே இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி வந்து இருக்குது, சரியா? இப்போ ஒரு ஃபேமிலி வச்சுப்போமே, ஒரு ஃபேமிலியில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பொருள் இருக்குது. அப்போது அம்மா என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அந்த பசங்கிட்ட சொல்கிறாங்க, டே அந்த ஒரு பொருள் இருக்குது, உணவுப் பொருள் வச்சுப்போமே, உணவுப் பொருள் இருக்குது, யாருமே நீங்கள் வந்து அந்த பொருள் வந்து எடுக்கக்கூடாது, அம்மா வந்தோடனே எல்லோரும் நம்ம 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் போயிடுறாங்க, சரியா? இதுதான் என்ன இருக்குது, வீட்டில் ஒரு உணவுப் பொருள் இருக்குது, ஒரு ஸ்வீட் வச்சுப்போமே, ஸ்வீட்டு, மிக்சர், வாட்டர், இட்ஸ் மேபி உங்கள் விருப்பம் இருக்குது. அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிள், அப்பா வந்து வெளியே போயிருக்காரு, அப்பா வீட்டுக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம 4 பேரை சேர்ந்து சாப்பிட்லாம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வர வரைக்கும் வீட்டில் இருங்க, ஒழுங்காக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வழக்கம் போல் அம்மா சொல்லிட்டு போகிற மாதிரியே போகிறாங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க. இந்த பசங்க வந்து ஒரு கேரக்டர்ஸ். இப்போ இந்த பசங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அம்மா வந்து கடைக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி அப்படி பார்த்துட்டே இருக்கானுங்க பசங்க. பார்த்து முடிச்சோன்னு என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் ஸ்ட்ரைட்டாக வரானுங்க. நான் ஜாலியாக ஃப்ரெண்டாக சொல்கிறேன் நான், ஆனால் இதுதான் உண்மை, இப்படி தான் என் கிளாஸ் நடக்கும். இந்த மாதிரி நடத்தி நடத்தி எத்தனையோ பேர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களும் வந்து பார்ப்பாங்க இதில். ஏன்னா கிளாஸ்ன்றது ஏன்னா சைக்காலஜி சப்ஜெக்ட், சைக்காலஜி சப்ஜெக்ட், அப்போ இந்த சப்ஜெக்ட் இப்படி நடத்தினா தான் புரியும், அதனால் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ அம்மா வெளியே போயிட்டோன்னே மீதி ஒரு 4-5 பசங்க இருக்காங்க அந்த வீட்டில். அப்போ என்ன பண்ணுறான் அவன், ஃபஸ்ட்டு ஒரு பார்க்குறான் ஒருத்தன், அவர் வந்து கட்டுப்பாடெலாம் கிடையாது, அவருக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, டேய் அம்மா போயிட்டாங்களா போடுறான்றாரு. ஆ போயிட்டாங்க, நேராக போகிறாரு, அந்த ஸ்வீட் எடுக்கிறாரு, சாப்பிட்றாரு, போகிறாரு. இந்த ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி அவருக்கு வந்து கட்டுப்பாடு கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு, ஸ்வீட் எடுக்கிறாரு, சாப்பிட்றாரு, போயிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது, நான் சாப்பிட்ணும், கான்செப்ட்னது சாப்பிட்ணும், அதான் அவருக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இல்லை, ரூல்ஸ் நல்லது, ரூல்ஸ் கெட்டது அதெல்லாம் தெரியாது அவருக்கு.
அவர் கான்செப்ட் என்னது, போனோம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான். ஏன்னா யாருக்கு மற்றவங்க கிடைக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது அப்படி கிடையாது, மற்றவங்க இவன் போய் சாப்பிடணும் அதை, அவ்வளோதான். மற்றவங்க போகிறான்னு தெரிஞ்சதுன்னா இவன் முன்னாடி போய் எடுத்துருவான். அது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து பைன் கேரக்டர் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்குது, அந்த ஸ்வீட்டை போயிட்டு இவன் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டான், ஆனால் இன்னொருத்தர் வந்து அதை போய் எடுக்க போகிறான்னு தெரிஞ்சுனா அவனை முந்தி போய் முதல்ல அதை எடுத்து சாப்பிட்ருவான், சரிங்களா? அப்படி இல்லைன்னா இவன் பாட்டு நேராக போவான், அந்த ஸ்வீட் எடுப்பான், சாப்பிடுவான், வந்துகிட்டே இருப்பான். அம்மா வராங்க, அப்பா வராங்க, எல்லாரும் வராங்க, போகிற அதெல்லாம் கவலை கிடையாது. அவனே சொல்கிறான், எனக்கு ரூல்ஸ் கிடையாது, நான் போவேன் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன்னு கூட்டினா அவன் பாட்டு போயிட்டு வர கேரக்டர் வந்து பையனு. உன்னர்த்தனா சொல்கிறான் அடுத்தது, அதே வீட்லேயும் உன்னர்ப்பையன், என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை? எனக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையாது, என்னை யார் கேட்குறது, என்னை யாரும் கேட்க முடியாது. சர்வாதிகாரம், சர்வாதிகாரமான ஒரு போக்கு, என்னெல்லாம் யாரெல்லாம் கேட்கவும் முடியாது. ஸ்வீட்டு எப்படியும் அப்பா வந்தோன்னு கொடுப்பாங்களே அந்த ஸ்வீட்டு, நான் இப்போயே சாப்பிட்டு போகிறேன், என்னை யார் கேட்க, என்னை யாரும் கேட்க முடியாதுன்றான். அப்போ என்ன கேரக்டர் அது, வைன் விஏ, சரிங்களா, வைன் கேரக்டரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, மூணாவதாக ஒருத்தர் வந்து அவருக்கு கட்டுப்படுத்த முடியல அவருக்கு, நடா இவனு ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டானுங்க, எப்படியாவது நம்ம இதை சாப்பிடாத விட முடியாது, விடக்கூடாது. அம்மா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க வரேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் இவங்க எப்போ வர்றது, நம்ம எப்படா சாப்பிட்றது, ஏற்கனவே ரெண்டு பேர் சாப்பிட்டு போயிட்டானுங்க, மீதி எவ்வளோ இருக்குன்னு தெரில, கட்டுப்படுத்த முடியல. நல்லா கவனிச்சுனோம். கோட்வேர்டு என்னது, கீவேர்டு. நான் கிளாஸில் சொல்லி தரேன், கீவேர்டு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி தான் இருக்கும். கீவேர்டு என்னது, கட்டுப்படுத்த முடியாமல். என்ன பண்ணுறான், போய் சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிடறாரு. இவர் பேர் என்னது, செரி பழம் இவர். ஆனால் நம்மளால் என்னடா இதை சாப்பிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பொங்கி குளிரர் வந்து அதுக்கப்புறம் தாண்டி எனக்கு தரல, அந்த கண்டிஷனில் வேறு ஜென்ஷன் வரும் இல்லைங்களா. இந்த மூணாவது நாலாவது ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து மீதி எதுவுமே வைக்காமல் இவனுக்கு எல்லோரும் காலி பண்ணிடறானுங்க, எனக்கு எதுவுமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழங்கி கொண்டே இருக்கிறார் அவர். என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கு தரவே இல்லையே, இவனுக்கு முன்னாடி இந்த மூணு பேருமே சாப்பிட்டு போயிட்டாங்க, நம்ம நினச்சோம் அம்மா வந்தால் சாயந்தரம் கிடைக்கும்ட்டு, ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க முடிச்சு மனசுக்குள்ளேயே வெள்ளையே சொல்ல முடியாமல் புள்ளிங்கிட்டு இருந்தது அக்ரிமணி, சரிங்களா. ஜங்ஷனுக்கும் அக்ரிமணியும் ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டு, கிடைக்கல மனசுக்குள்ளேயே வச்சு புள்ளிங்க குழிங்கன்னு இருக்கிறது, வெளியே யாருக்கும் ஸ்க்ரீன் அவுட் பண்ணாமல் இருக்கிறது அக்ரிமணி. நான் போகலான்னு நினச்சேன் தான், அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே சாப்பிட்டானுங்க இவனுக்குன்னு சொல்லி தடுங்கள் அவருக்கு வந்து, அவத்தோடு அவருக்கு வந்து கிடைக்கல, முன்னாடி கிரவுண்ட் சாப்பிட்டானுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷனு, ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் ஏற்கனவே ரெண்டு பேர் போய் சாப்பிட்டானுங்க, மூணாவதாக ஒருத்தன் ரெடியாக இருக்கான், நமக்கு கிடைக்காது அப்படின்றது. இவர் கட்டுப்படுத்த முடியல, இவர் மனசை கட்டுப்படுத்த முடியாத போய் சாப்பிட்றாரு செரி பழம். என்ன அம்மாவாது அப்பாவாது யார் வந்தால் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன், என்ன யார் அண்ணடா கேட்குறது, என்னடா பிரச்சனை, போடா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைராகி என்ன சொல்லுவாங்க, சர்வாதிகார போக்கு, போய் இவர் எடுத்து சாப்பிட்றாரு வைன்னு. இந்த பையனுக்கிறாரு பாருங்க, அவருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் தெரியாது, நான் சாப்பிட போகிறான், இவன் சாப்பிட்றான்னு தெரிஞ்சதுன்னா இவனை விட்டுட்டு முன்னாடி போய் முந்தி அடிச்சிட்டு போய் அவர் சாப்பிட்டு போயிடுவார். தட் இஸ் என்ன சொல்லுவாங்க, பைன், பைன்ன்றவர் முந்தி அடிச்சிட்டு போயிட்டு சாப்பிட்றாரு. நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன் இல்லை, என்னை எவன்டா கேட்குறது, என்னை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, நான் போய் சாப்பிடுவேன், சர்வாதிகார போக்கு வைன். என்னடா இவனுக்கு ரெண்டு பேர் போய் சாப்பிட்டுட்டானுங்க, நமக்கு வெப்பம்லாம் வைக்க மாட்டானு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி கட்டுப்படுத்த முடியல சரி பிளம். நான் இருந்தவனுக்கு ரெண்டு பேர் போய்ட்டு கொஞ்சம் கூட வச்சாமே இவனு சாப்பிட்டு போயிட்டானுங்களே, போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் முன்னாடி போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு காரிய தடுங்கள் மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டு புழங்குறாரு ஜங்ஷன். என்னடா எல்லாரும் நமக்கு எதாவது மிச்சம் மீதி வைப்பான்னு பார்த்தா அதுவும் வைக்கல, எல்லாமே காலி பண்ணிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலடா, அம்மா வந்த வேற பதில் சொல்லணும், நம்மளை கேட்பாங்களேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாத மனசுக்குள்ளேயே போட்டு புழங்கிட்டு இருக்கிறவர் வந்து அக்ரிமணி. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் எதுவுமே வேணாம், ஒரு பென்னு பேப்பரு ஃபோன் இருந்தால் போகிறோம், யாருன்னா ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுட்டு டக்கு 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 டக்குன்னு மெடிசன் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் இப்படி தான் நீங்கள் வந்து மெடிசன் வந்து செலக்ட் பண்ணணுமே தவிர, நோய்க்கான மலர் மருந்தும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை என்றைக்காக இருந்தாலும் இல்லை என்றைக்காக இருந்தாலும் இல்லை அன்றைக்கே நீங்கள் வந்து பிரேக் ஆகிடுவீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் டிசீஸ் வந்து மாறிட்டே இருக்கும். எட்வர்ட் பாச் எந்த தருணத்திலையும் அப்படியே சொல்லலை, ஏற்கனவே நிறைய வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன், நீங்களே நினச்சி பாருங்களேன். ஒரு வயிற்று வலின்னு ஒருத்தர் எடுத்துருக்காருன்னா பல ரீசனில் அந்த வயிற்று வலி வந்து சொல்லுவார். அப்போ எப்படி வயிற்று வலிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் ஒரு காம்பினேஷன் கொடுப்பீங்க, கொடுக்கவே முடியாது, காம்பினேஷன்ற வேர்டே கிடையாது நம்ம எட்வர்ட் பாச்சுடைய அத்தியாயத்தில். ரிஸ்க் ரெமெடி மட்டும்தான், மீது எல்லாமே நீ இப்போ இப்படி எடுத்துப்போமே, நீங்கள் ஃப்ரெண்டாக பேசுகிறேன், நீங்கள் என்ன எப்படின்னா இதுதான் கிளாஸ், இதுதான் நடைமுறை, இதுதான் வழிமுறை. காலையில் எழுந்திரிக்கிறோம், ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க எல்லாருமே, அந்த ஒன் ஹவருக்குள்ளே காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம எழுந்திரிக்கிறோம், சிக்ஸ் டு செவனுக்குள்ளே எத்தனை எண்ணங்கள் மாறுது நீங்கள் சொல்லுங்கள்,
உண்மையாக இல்லையா நான் சொல்கிறது. அப்போ எப்படி நீங்கள் ஸ்டாண்டர்டான ஒரு காம்பினேஷன் இருக்கும் இருக்காது. இப்போ கூட எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோன் பண்ணுறேன் நான். அவங்க கேட்டாங்க ஒரு ரெமடிஸ் கொடுத்தேன் நான், அவங்கள ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சொல்ல வேண்டாம், ரெமடிஸ் கொடுத்தேன் நான். அவங்க கேட்டாங்க எனக்கு வந்து கோபமே கட்டுப்படுத்தலை நான் அந்த இடத்துல, ஆனால் நீங்கள் எனக்கு செரிபிலமே தரலையே கண்ணன் சார், எப்படி எனக்கு அந்த கோபம் வந்து கட்டுப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கோபம்னா செரிபிலம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு யார் இப்படி நடத்துகிறாங்க, யார் எப்படி படிக்கிறானா, யாரையும் இப்போ நான் சொல்ல குறை சொல்லலை, நான் தான் உயர்ந்தவனும் சொல்லலை. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சிடும், சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக சொல்லணும், கரெக்டாக படிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதுதான் அவங்க கேட்குறாங்க கோபப்பட்டேன் நான், ஆனால் கோபத்துக்கான செரிபிலம் நீங்கள் கொடுக்கவே இல்லையே கண்ணன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், கோபம்னா செரிபிலம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது, கட்டுப்படுத்த முடியாத கோபம், கட்டுப்படுத்த முடியாது, அதுதான் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு, கட்டுப்படுத்த முடியாத கோபம் செரிபிலம், கட்டுப்படுத்த முடியாத வலி செரிபிலம். அந்த மாதிரி தன்னுடைய கண்ட்ரோல் தாண்டி அடுத்த கண்ட்ரோல் போகுது, கட்டுப்படுத்த முடியல, அவங்களால நர்வ்ஸாக இருக்குது, எதுவும் பண்ண முடியல, டைட் பொசிஷன் அடுத்து அப்படின்றது செரிபிலம். இப்போ ஏற்கனவே நிறைய ஒரு இது எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒருத்தர் ரோட்டில் நின்றுட்டே இருக்காரு, டக்குன்னு ஒரு வண்டி அவர் மேலே ஏறிடுச்சு, கால் விரல் மேலே ஏறி இறங்கிட்டா அப்போ அந்த நிலை எப்படி இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, அதுதான் செரிபிலமை தவிர கோபம், பாட்டு பாடுறதுக்கு சத்தமாக பாட்டு பாடுறதுக்கு சத்தமாக கத்துறதுக்கு செரிபிலம்னா அது தவறு. கட்டுப்படுத்த முடியாத கண்ட்ரோலுக்கு வந்து செரிபிலம். இப்போ அவங்க கேட்டாங்க பாருங்கள் கோவத்து செரிபிலம்னு அப்படி எடுக்கக்கூடாது. இந்த கீவேர்டெலாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கும். இது போல் நிறைய கீவேர்டு வந்து நான் ஒரு இதில் நான் கற்றுத்தரேன். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நிச்சயமாக நான் உங்களை வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் லைஃப் வந்து டிசைன் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக நீங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு போவீங்கன்றதை நான் நம்புகிறேன். யாருமே வந்து நோய்க்கான மலர் மருத்துவம் அப்படின்றத விட எண்ணங்களுக்கு மனதிற்கு, ஏன்னா ஒரு நோய்க்கு பலவிதமான எண்ணங்கள் வரும், அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப மலர் மருத்துவம் கட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுதான் எட்வர்ட் பாட்ச்சுக்கு நம்ம உண்மையாக ஒரு விசுவாசமாக இருக்கிறதான ஒரு அர்த்தம். நான் அப்படி தான் இருக்கேன், நிறைய சக்ஸஸில் இருக்குது. நீங்களும் அதே மாதிரியே கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் இந்த பதிவு நான் உங்களுக்கு தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன், உங்கள் வாசுதேவ் கண்ணா. நான் அடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாசுதேவ் கண்ணா.